அனைவருக்கும் வணக்கம். மில்லியன் ஸ்டுடியோ தயாரிப்பில் குகன் சென்னியப்பன் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் வந்துள்ள படம் வெப்பன். இதில் முக்கிய நடிகர்களாக வசந்த் ரவி, சத்யராஜ், தன்யா ஹோப் நடித்துள்ளனர். ஹாலிவுட் படங்களை பார்த்து அதுபோல நாமும் கதையை உருவாக்கி படங்களை இயக்க வேணும் அப்படிங்கிற ஆர்வம் இங்குள்ள பல இயக்குநர்களுக்கு இருக்குது. ஆர்வம் மட்டும் இருந்தா பத்தாது, அதை கோளாறு இல்லாமலும் கொடுக்கணும். படத்துக்கு வெப்பன்னு பெயர் வச்சுட்டு வெறுப்பாகும் அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. கதையின் முன்கதையா ஹிட்லரை எல்லாம் இழுத்து விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துல காதுல பூ சுற்றுறத விடவும் மாலையவே சுத்தி இருக்காரு இயக்குனர். சூப்பர் ஹியூமன், அதாவது சாதாரண மனிதனை விடவும் அதிக ஆற்றல் படைத்த மனிதர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்புவாரு வசந்த் ரவி. யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி அதில் அதிசய நிகழ்வுகளை படம்பிடித்து போடுறாரு. தேனியில உள்ள நியூட்ரினோ மையத்தில் அசம்பாவிதம் ஒன்று நடக்க அந்த இடத்துல இருந்த வசந்த் ரவிய தேசிய பாதுகாப்பு படையினர் கைது செய்யறாங்க. அவர் வெறும் யூடியூபர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அவரை துருவி துருவி விசாரிக்கிறாங்க. வசந்த் ரவி யார், அவர் என்ன செய்யறாரு, எதற்காக நியூட்ரினோ மையத்துக்கு வந்தாரு, ஏன் கைதானார் அப்படிங்கிறத சொல்றதுதான் படத்தின் மீதி கதை. வசந்த் ரவியின் கதையை நான் காட்டிட்டு பின்னாடி பிளாஷ்பேக் மேல பிளாஷ்பேக் காட்டி திரைக்கதையில குழப்பிருக்காங்க. ஒரு தெளிவான திரைக்கதையோட கொஞ்சம் பிரம்மாண்டத்தையும் சேர்த்து இருந்தா படத்துல ஒரு சுவாரஸ்யம் இருந்திருக்கும். விசாரணை காட்சிகள்ல வசந்த் ரவி ஓவர் ஆக்டிங்க வெளிப்படுத்திருக்காரு. எதற்காக அவ்வளவு பொங்கணும் அப்படின்னு தெரியல. பிளாஷ்பேக் காட்சிகள் என்னென்னமோ செய்யறாரு, எங்கெங்கோ போறாரு, ஆனா அவையெல்லாம் எதற்காக அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறவே முடியல. இடைவெளிக்கு பின்னாடிதான் சத்யராஜ் வராரு. படத்துல அவர்தான் சூப்பர் ஹியூமன். சூப்பர் ஹியூமன் ஸ்பைடர்மேன் போல காட்சிகள் அமைத்தாலும் அவரை ஒரு தாத்தா போல தோற்றத்தில் தான் எளிமையா காட்டியிருக்காங்க. படத்துல இன்னொரு கிளைக்கதையும் உண்டு. இந்திய பொருளாதாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பிளாக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதன் தலைவராக ராஜீவ் மேனன். அந்த சொசைட்டியில் உள்ள சில ஒரு கதையை அளந்து விடுறாங்க. ராஜீவ் மேனனை வில்லனா பார்க்க முடியல, அதற்கு துளி கூட பொருத்தம் இல்லாம இருக்காங்க. வசந்த் ரவியின் காதலியா தன்யா ஹோப் வசந்த் ரவியுடையே சுற்றி வராரு. ஆனால் வசந்த் ரவி யார் அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் பூ சுற்றல் விவகாரம். அதிலும் வில்லன் ராஜீவ் மேனனின் மகளா இருந்துகிட்டு அது கூட தெரியாது என்பதெல்லாம் நம்ப முடியல. ஜிப்ரான் பின்னணி இசை பரவாயில்ல, ஒளிப்பதிவுல வேற ஒரு தோற்றத்தை படத்துக்கு கொடுக்க முயற்சித்துக்காரு ஒளிப்பதிவாளர் பிரபு ராகவ். ஹிட்லர், ஸ்வத்திக், சூப்பர் ஹியூமன், ஸ்ரீராம், குண்டலின் சக்தி, ஆரா என நிறைய கதைகளை சொல்றாங்க. யோசித்தெல்லாம் சரிதான், ரசிகருக்கு புரியும்படியான படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் யோசிக்கல? நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வோம்.